Hello everyone, Anakam. Welcome to my channel. In the video, MSc Mathematics course, topology in the subject, the product topology in the section. First, what is the product topology? Product topology is what we will see. Topological space உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கனா அது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் பண்ணி வர்ற ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு என்னால டோபாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுனா அது பேர் தான் வந்து ப்ராடக்ட் டோபாலஜி இங்க வந்து x and y be two topological spaces அப்படினு சொன்னாங்கனாக்க இது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் பண்ணி வர்றது x cross y இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ் x cross y க்கு தான் நான் டோபாலஜி டிஃபைன் பண்ண போறேன் இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கான டோபாலஜிக்கு நான் இங்க ஒரு நேம் என்ன கொடுக்கறேனா ப்ராடக்ட் டோபாலஜி அப்படினு கொடுக்க போறோம் எப்பயுமே டோபாலஜினாலே அதுக்கு நமக்கு பேசிஸ் நமக்கு எழுதலாம் எப்படி பேசிஸ் இங்க கலெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கனாக்க தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் u cross v அந்த செட்ஸும் பாத்தீங்கனா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் 2 ஓபன் செட்ஸா தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஓபன் செட் from the set x second open set from the set y அதாவது product topology on x cross y is a topology having as basis the collection script b of all sets of the form u cross v where u is an open subset of x and v is an open subset of y இப்ப product spaceக்கு என்னால topology define பண்ண முடிஞ்சதுனா அதுக்கு பேர் வந்து product topology இந்த product topologyல இருக்கிற basis இதுக்கு எப்படி basisல இருக்கிற elements collect பண்ணுவோம்னு பாத்தீங்கனாக்க collection of all sets of the form அதுவும் product of two open sets அதாவது u cross v first வர்ற uன்றது open in the first space x second வர்ற vன்றது open in the second space y அப்ப u cross vன்றது open in x cross y அப்ப u cross vன்றது open in the product space x cross y இந்த u cross v இருக்கிற collection basis நம்ம கொடுத்தோம்னா இந்த basis வச்சு generate பண்ற topology தான் வந்து product topology on x cross y இப்ப definition நம்ம பார்க்கலாம் let x and y be topological spaces the product topology on x cross y is a topology having as basis the collection script b of all sets of the form u cross v where u is an open subset of x and v is an open subset of y next ஒரு result பார்க்கலாம் இப்ப product space x cross y க்கு topology define பண்ண முடிஞ்சா அதுதான் வந்து product topology on x cross y ன்றது சொல்றோம் இல்லையா அதுக்கு basisல இருக்க elementsலாம் என்ன formula சொல்லிருக்கோம் u cross v where u is open in x and v is open in y இப்ப இந்த product topology க்கு வர்ற இந்த topology க்கான basis தான் இந்த u cross v அப்படிங்கற collection அப்படிங்கறத நம்ம சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த result பார்க்க போறோம் இதுக்கு proof கொடுக்கலாம் இந்த product topology க்கு வர்ற basisலாம் sets of the form u collection of all u cross v where u is open in x and v is open in y அப்படிங்கிறதுக்கு நம்ம basis தான் அப்படிங்கறத proof பண்ணோம் script b is a basis for the product space x cross y அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம் நார்மலா நம்ம பேசிஸ்னாக்க script b is a basis அப்படினாக்க script b is a collection of all subsets of x which satisfies two conditions first condition என்ன அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்க்கு at least ஒரு பேசிஸ் எலிமெண்ட் ஆது எக்ஸிஸ்ட் ஆவணும் அப்படின்றத first condition second condition பாத்தீங்கன்னா script b ல இருந்து ரெண்டு பேசிஸ் எலிமெண்ட் b1 and b2 எடுத்துட்டீங்கனா ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட் வர்ற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி இன்னொரு பேசிஸ் எலிமெண்ட் third பேசிஸ் எலிமெண்ட் b3 எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ இந்த third பேசிஸ் எலிமெண்ட்க்கும் அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் two பேசிஸ் எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் பாத்தீங்கனா அந்த third பேசிஸ் எலிமெண்ட் இஸ் கண்டெய்ன்ட் இன் தி இன்டர்செக்ஷன் இதுதான் இரண்டாவது கண்டிஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஈஸியா கிளியரா வந்துரும் உங்களுக்கு செகண்ட் கண்டிஷன் அந்த இன்டர்செக்ஷன் போஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பேசிஸ் எலிமெண்ட்ட கண்டுபிடிச்சிட்டா போதும் சோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்பை பண்ணீச்சுனா ஸ்கிரிப்ட் b இஸ் a basis அப்படின்றத சொல்லிரலாம் இங்க நம்ம ஸ்பெஷலா ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கான பேசிஸ் னு சொல்ல போறோம் அவ்வளவுதான் அப்ப ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்முலா இருக்கு u cross v ன்றது மட்டும் ஞாபகம் வச்சிங்க where u is open in x and v is open in y அதாவது u is contained in x and v is contained in y so
இது ரெண்டுத்துக்கும் காமனான பாயிண்ட், எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டு ஸ்மால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஒய்லேருந்து ஒரு பாயிண்ட்டு ஸ்மால் ஒய்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, அப்போ எக்ஸ் கம்மா ஒய்ன்ற பாயிண்ட் பிலாங்ஸ் டு எக்ஸ் கிராஸ் ஒய். அதாவது நம்ம பாயிண்ட் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் கொடுப்போம், அண்டு செட்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுப்போம். அதனால் எலமெண்ட் எல்லாமே கம்மா போட்டு நான் எழுதியிருக்கேன். எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு யூ இஸ் கண்டைன்ட் இன் எக்ஸ் அண்ட் வி இஸ் கண்டைன்ட் இன் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் இருக்கிற மாதிரி யூ எடுத்து தட் இஸ் கண்டைன்ட் இன் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸ்மால் ஒய் பிலாங்ஸ் டு வி இஸ் கண்டைன்ட் இன் ஒய்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கனாக்க எக்ஸ் கம்மா ஒய்ன்ற பாயிண்ட் பிலாங்ஸ் டு யூ கிராஸ் வி பிலாங்ஸ் டு எக்ஸ் கிராஸ் ஒய். அதாவது ஒரு பாயிண்ட் பிலாங்ஸ் டு த பேசிஸ் எலமெண்ட், பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ லெட் அஸ் செக் தட் ஸ்கிரிப்ட் பி இஸ் அ பேசிஸ் ஃபார் எக்ஸ் கிராஸ் ஒய்க்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரிவியல் சின்ஸ் யூ இஸ் கண்டைன்ட் இன் எக்ஸ் அண்ட் வி இஸ் கண்டைன்ட் இன் ஒய். த எலமெண்ட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய். ஸோ தேர் எக்ஸிஸ் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ இஸ் கண்டைன்ட் இன் எக்ஸ். சிமிலர்லி ஒய் பிலாங்ஸ் டு வி இஸ் கண்டைன்ட் இன் ஒய் சச் தட் X comma Y belongs to U cross V belongs to X cross Y. So, X comma Y இன்ற point, இருக்கிற மாதிரி ஒரு basis element, எனக்கு U cross V இன்றது கடைச்சிருச்சி. So, first condition is trivial. Second condition என்னன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு basis element எடுக்கணும், ரெண்டுத்துக்கும் intersection போட்டு வர இடத்துல இன்னொரு basis element கண்டிப்பாக வரணும் அப்படின்றது தான் எனக்கு second condition. So, the second condition is also almost easy. Let us take B1 as U1 cross V1 and B2 as U2 cross V2ன்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் U cross V ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பேசிஸ் எலமெண்ட் U1 cross V1 and B2ன்றது U2 cross V2. U1 U2 எல்லாமே ஓப்பன் செட்ஸ் இன் X, V1 V2 எல்லாமே ஓப்பன் செட்ஸ் இன் Y. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் இன் எக்ஸ், செகண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் இன் ஒய். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பேசிஸ் எலமெண்ட்ஸ் பி ஒன்னுக்கும் பி டூக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பி ஒன் இன்டர்செக்ஷன் பி டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன்னோட வேல்யூ என்ன, யூ ஒன் கிராஸ் வி ஒன் இன்டர்செக்ஷன் யூ டூ கிராஸ் வி டூ. இது செட் தியரி ஐடியா படி நம்ம எப்படி எழுதலான்னா, யூ ஒன் கிராஸ் யூ டூ இன்டர்செக்ஷன் வி ஒன் கிராஸ் வி டூ. இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா U1 U2 ரெண்டுமே ஓப்பன் இன் எக்ஸ், அது ரெண்டுத்துக்குமான ப்ராடக்ட் போட்டு வர்றதும் நம்மளுக்கு ஓப்பன் இன் எக்ஸ். சிமிலர்லி வி ஒன் கிராஸ் வி டூ, வி ஒன் தனியாக ஓப்பன் இன் ஒய், வி டூ தனியாக ஓப்பன் இன் ஒய். ஸோ வி ஒன் கிராஸ் வி டூ இஸ் ஆல்சோ ஓப்பன் இன் ஒய். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் இஸ் ஆல்சோ எ பேசிஸ் எலமெண்ட் சின்ஸ் யூ ஒன் கிராஸ் யூ டூ அண்ட் வி ஒன் கிராஸ் வி டூ ஆர் ஓப்பன் செட் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அட்லீஸ்ட் ஒரு பேசிஸ் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா போதும். செகண்ட் கண்டிஷன் எக்ஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து அது இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பேசிஸ் எலமெண்ட்ஸில் இருந்து தேர் எக்ஸிஸ்ட் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட்லேயே அந்த பாயிண்ட் இருந்துன்னா, த ரிலேஷன் பிட்வீன் இன்டர்செக்ஷன் அண்ட் தேர்ட் பேசிஸ் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பேசிஸ் எலமெண்ட் கண்டிப்பாக அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே வரும் அப்படின்றது தான் அந்த பேசிஸ்க்கான ஐடியா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் இந்த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய்க்கான பேசிஸ் கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த பேசிஸ் தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் டோபாலஜிக்கான பேசிஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராடக்ட் டோபாலஜி. லெட் இஸ் கன்சிடர் த ஆர்டர் டோபாலஜி ஆன் ஆர். ஆர்டர் டோபாலஜி பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், அதை பற்றி நீங்கள் பாருங்கள். பேசிஸ் ஆர்டர் டோபாலஜி எல்லாமே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். லெட் இஸ் கன்சிடர் த ஆர்டர் டோபாலஜி ஆன் ஆர். The product of this topology with itself is called the standard topology on R cross R. ஒரே ஒரு ஆருக்கு மட்டும் நம்ம டோபாலஜி, நம்ம ரியல் லைனுக்கு என்னென்ன டோபாலஜி சொன்னோம், ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, லோயர் லிமிட் டோபாலஜி, கே டோபாலஜி. இப்போ ரெண்டு ரியல் லைனுக்கு ப்ராடக்ட் பண்ணி வர்றது ஆர் கிராஸ் ஆறுன்றதுக்கு எனக்கு ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா ப்ராடக்ட் டோபாலஜி
அது ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர் கிராஸ் ஆரா தான் இருக்கும். அது சிம்பிளாக வந்து ஆர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆரில் மட்டும்னாக்க ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி இன்னொரு ஆரில் மட்டும்னாக்க ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்லேருந்து ஏகமா அப்படின்றது யூ கிராஸ் வி ஃபார்மில் வரணும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து யூவும் செகண்ட் ஆர்லேருந்து வியும் இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரியல் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்வல்ஸில் தான் அந்த ஓப்பன் செட்ஸை பேசுவோம். அதனால் இங்கே ஃபர்ஸ்ட் ஆரில் இருக்கிற யூன்ற செட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்குன்னா, ஓப்பன் இன்டர்வல் ஏகமா பி. செகண்ட் ஆரில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ்லாம் வீன்ற ஃபார்மில் இருக்கும். வீன்றது இங்கே சீக்கமா டீன்ற ஓப்பன் இன்டர்வல். ஸோ ஆர் கிராஸ் ஆர்லேருந்து எனக்கு வர்ற ஓப்பன் செட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்கும், யூ கிராஸ் வி, வேர் யூ ஈஸ் ஏ ஓப்பன் இன் ஈஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் ஏகமா பி, அண்ட் வி இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் சீக்கமா டீன்ற ஓப்பன் இன்டர்வல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் யூ கிராஸ் வீன்ற ப்ராடக்ட்டுக்கு, ப்ராடக்ட் ஆஃப் டூ ஓப்பன் செட்ஸுக்கு நம்மளுக்கு ஆர் கிராஸ் ஆர்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷனாக நம்ம கொடுத்துட்டோம்னா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூ கிராஸ் வி, வேர் யூ இன் ஃபர்ஸ்ட் ஆர், வி இன் செகண்ட் ஆர்னு கொடுத்துட்டிங்கனாக்க, யூ இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் இன்டர்வல் ஏகமா பி, வின்றது சீக்கமா டீன்ற ஓப்பன் இன்டர்வல்னு கொடுத்துட்டிங்கன்னா, திஸ் கலெக்ஷன் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் ஆர் கிராஸ் ஆர், அதாவது ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒரு தியரம் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான தியரம். இஃப் ஸ்கிரிப்ட் பி இஸ் அ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் சி இஸ் அ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் ஒய், தென் த கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் டி இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் பி கிராஸ் சி, வேர் பி இன் ஸ்கிரிப்ட் பி அண்ட் சி இன் ஸ்கிரிப்ட் சி இஸ் அ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். இப்போ ஸ்கிரிப்ட் பின்றது basis for the topology of the set X. Similarly, C, script C இன்றது basis, எதுக்கானது Y இன்ற செட்டுக்கான basis. So, X காணது script B and Y காணது script C இன் எடுத்துட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி வர்ற ப்ராடக்ட் ஸ்பேஸ் X cross Y-க்கு வர்ற basis தான் script D அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸ்கிரிப்ட் டியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் சீன்னு கொடுத்துருக்காங்க கலெக்ஷனில் இருக்கிறது, வேர் பி இன் ஸ்கிரிப்ட் பி, அதாவது பி இன் ஸ்கிரிப்ட் பின்னா அர்த்தம் ஸ்கிரிப்ட் பி எதுக்கான பேசிஸ், எக்ஸுக்கான பேசிஸ், சீன்றது ஒய்க்கான பேசிஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் பண்ணி வர்ற அந்த பேசிஸ் எலமெண்ட் பி கிராஸ் சி என்ற கலெக்ஷனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் டி இஸ் அ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய், அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். தென்னுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ கொடுத்துருக்கிறது எக்ஸ்ன்ற செட்டுக்கான பேசிஸ் ஸ்கிரிப்ட் பி, ஒய்ன்ற செட்டுக்கானது ஸ்கிரிப்ட் சின்னு எடுத்துட்டிங்கன்னா, எக்ஸ் கிராஸ் ஒய்க்கான பேசிஸ் ஸ்கிரிப்ட் டி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்ன்ற செட்டுக்கு ஸ்கிரிப்ட் பின்றது பேசிஸ் அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ்லாம் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூ, யூன்றது ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸாக இருந்ததுனாக்க தட் சாட்டிஸ்ஃபைஸ் அ கண்டிஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூ. அதே மாதிரி வின்றது ஓப்பன் செட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொன்னிங்கனாக்க, ஸ்கிரிப்ட் சியை வச்சு பேசிஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜியில் இருக்க ஓப்பன் செட்ஸ் என்ன டெஃபினேஷன், ஒய் பிலாங்ஸ் டு சி இஸ் கண்டைன்ட் இன் வி. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா வி கெட் எக்ஸ் கிராஸ் ஒய் பிலாங்ஸ் டு பி கிராஸ் சி இஸ் கண்டைன்ட் இன் யூ கிராஸ் வி, அதாவது டபுள்யூன்ற செட். ஸோ ப்ரூஃப் பார்க்கலாம், இதுதான் வந்து ப்ரூஃப் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிஸ் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் செட்ஸ் நம்மளுக்கு கலெக்ஷனில் எப்படி இருக்குன்றதை நம்ம கொடுத்துடலாம். பீன்றது ஸ்கிரிப்ட் பீன்றது பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னாக்க, பீயில் இருக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் பீயில் இருக்கிறதெல்லாம் கேபிட்டல் பீன்னு கொடுத்துக்கலாம். கேபிட்டல் பீன்றது பேசிஸ் எலமெண்ட்னா அதில் வர்ற ஓப்பன் செட்ஸ்லாம் நான் யூன்னு எடுத்துட்டேனாக்க எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூ. ஸோ கிவன் அன் ஓப்பன் செட் டபிள்யூ ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய், எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து ஒரு ஓப்பன் செட் டபுள்யூன்னு நான் எடுத்துட்டனாலும் அந்த டபுள்யூ டபுள்யூவாக இருக்காது, என்னவாக இருக்கும், யூ கிராஸ் வியாக இருக்கும். ஏன் டபுள்யூன்
W is equal to U cross V in eduthitinga na da, where U is open in first X and V is open in second arukra Y. So W indrathu na open set nu kuduthalum W W a irukadhu enna mari ezhudalam U cross V indra form la ezhudalam. So given an open set W of X cross Y and a point X cross Y, small letter la irukadhalam point nu artham. So or point X cross Y belongs to W nu eduthitinga by the definition of product topology. Ippa dhaan nam andha proof paathom. There is a basis element U cross V such that இப்போ ஓப்பன் செட்டுக்கான டெஃபினிஷன் என்ன, யூன்றது ஓப்பன் இன் எக்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இஸ் கண்டைன்ட் இன் யூ. இங்கே நம்ம ப்ராடக்ட் டோபாலஜிக்கான ஓப்பன் செட்டுன்னு கொடுத்தோம்னா யூ கிராஸ் வி இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு நம்ம கொடுக்கணும். அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் பிலாங்ஸ் டு யூ கிராஸ் வி இஸ் கண்டைன்ட் இன் டபிள்யூ. சின்ஸ் பி அண்ட் சி ஆர் த பேசிஸ் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி, ரெஸ்பெக்டிவ்லினா எக்ஸுக்கான பேசிஸ் பி, ஒய்க்கான பேசிஸ் சின்னு அர்த்தம். So we can choose an element B of script B such that அதோட definition Uன்றது open set in X ஆக இருந்ததுன்னா X belongs to B is contained in U. Similarly V is open in Y ஆக இருந்ததுனாக்க an element C of script C such that Y belongs to C is contained in V. So ரெண்டு திங் கம்பைன் பண்ணிங்கன்னா X cross Y என்ற point belongs to capital B cross C is contained in U cross V is contained in W. So B cross C இருக்கிற மாதிரி கலெக்ஷனில் இருக்கிற மாதிரி பேசிஸ் நம்ம ஓப்பன் செட்டு B cross C இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் D இஸ் அ பேசிஸ் ஃபார் X cross Y. ஸ்கிரிப்ட் டியில் எப்படி இருக்குது, B cross Cயாக நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முன்னாடி லைனில் எப்படி கொடுத்துருக்கீங்க, X cross Y belongs to B cross C is contained in W. B cross Cன்றது basis element for product space and Wன்றது open set in the product space. So X cross Yன்ற point product spaceல இருக்கிற basis element B cross Cல இருக்குது is contained in product spaceல இருக்கிற open setல இருக்குன்னு வந்துருச்சு. So இது வந்து என்ன conclude பண்ணிடுச்சு, script D is a basis for X cross Y. Next definition, projections. Projections of X cross Y onto its first and second factors பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷனை பி ஃபார் ப்ரொஜெக்ஷன், பி ஃபார் பை அப்படின்ற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பி ஃபார் ப்ரொஜெக்ஷன், பி ஃபார் பைன்ற சிம்பிளில் எதில் டிஃபைன் பண்ண போகிறோன்னா பி ஃபார் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணாலே நம்மளுக்கு எதில் டிஃபைன் பண்ணுவோம், ப்ராடக்ட் ஸ்பேஸில். அந்த சிம்பிள் நம்ம என்ன நொட்டேஷனில் கொடுக்க போகிறோம், பை. ஸோ பி ஃபார் ப்ரொஜெக்ஷன், பி ஃபார் ப்ராடக்ட் ஸ்பேஸ், பி ஃபார் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பை ஒன் ஃப்ரம் X cross Y to X be defined by the equation pi 1 of X comma Y is equal to X. Pi 1 இன்ற மேப்பிங் எதுலேருந்து டிஃபைன் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் ஸ்பேஸ் X cross Yலேருந்து. எதுக்கே போகுது, எக்ஸுக்கே போகுது. நம்ம டிஃபைன் பண்ணுறது ப்ராடக்ட் ஸ்பேஸ் X cross Y, ஆனால் போய் சேர்ற இடம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு மட்டும். அதுதான் இங்கே ப்ரொஜெக்ஷன் மேப். அப்போ ப்ரொஜெக்ஷன் மேப்னாக்கா என்ன அர்த்தம்னா, ப்ராடக்ட் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேக்டருக்கு மட்டும்தான் போய் சேரும். அதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் மேப். இங்கே ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸுக்கு போகிறதுனால பை ஒன்னுன்ற நோட்டேஷன். செகண்ட் ஃபேக்டர் நான் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், பை டூ ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய்க்கு. அப்போ ஒய்ன்றது செகண்ட் ஃபேக்டராக இருக்குது, போய் சேர்ற இடம் நம்மளுக்கு ஒய்யாக இருக்கிறதுனால செகண்ட் ஃபேக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த நோட்டேஷனுக்காக பை டூன்ற நோட்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ பை ஒன்னுன்றது ப்ரொஜெக்ஷன் மேப் ஃப்ரம் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து. பை ஒன்னுனாக்கா ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்கு போய் சேரணும். அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்யில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னு பார்த்தா எக்ஸு, செகண்ட் ஃபேக்டர்னு பார்த்தா ஒய். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். இப்போ பை ஒன்னுன்ற ப்ரொஜெக்ஷன் மேப் ஃப்ரம் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய் டு த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸ் பி டிஃபைன்டு பை த ஈக்குவேஷன் பை ஒன் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு. போய் சேர்ற இடம்னு சொல்லியிருக்கேன், பை ஒன்னுனா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸுக்கு மட்டும்தான். அதே மாதிரி பை டூ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பேஸில் தான் நம்ம கொடுப்போம், பட் அவுட்புட் எனக்கு என்னவாக வரும், செகண்ட் ஃபேக்டருக்கு மட்டும்தான். அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்யா நான் இன்புட்டில் கொடுத்தாலும் போய் சேர்றது எனக்கு என்னவாக கிடைக்குது, செகண்ட் ஃபேக்டர் ஒய்யா மட்டும் கிடச்சிதுன்னா பை டூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது தான் நம்மளுக்கு வரும்.
So in the maps pi 1 and pi 2 are called the projections of x cross y onto its first and second factors respectively. அப்படினா என்ன அர்த்தம்னா projection map from the product space to first factor x second factor y க்கு போற மேப்பிங் எல்லாமே projections னு சொல்லலாம். இங்க notation பண்ணி pi 1ன்றது projection of x cross y onto first factor, pi 2ன்றது projection of x cross y onto its second factor அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. So we use the word onto because pi 1 and pi 2 are surjective. ஏன்னா இந்த pi 1 and pi 2ன்ற ப்ரொஜெக்ஷன் மேப் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தட் இஸ் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதனால் அது நம்மளுக்கு எல்லா ரிசல்ட்லேயும் யூஸ் ஆகும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஜெக்ஷன் மேப்புன்றது பி ஃபார் ப்ரொஜெக்ஷன், பி ஃபார் பை ஒன் பையின்ற சிம்பிள், பி ஃபார் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னு அர்த்தம். இங்கே ரெண்டுத்துக்கு மட்டும் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதுமாரி நிறையா நம்பர் என் நம்பர் வரைக்கும் ப்ராடக்ட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் மேப்பு நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ரெண்டு ஃபேக்டருக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அதாவது பை ஒன்னுன்ற மேப் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து டிஃபைன் பண்ணி எங்கே போய் சேருது, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸுக்கு மட்டும். பை டூன்ற மேப்பு ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து ஆரம்பித்து எங்கே போய் சேருது, ஒய்ன்ற அவுட்புட்டு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதாவது செகண்ட் ஃபேக்டர். அதாவது பீன்றது ப்ரொஜெக்ஷன் மேப், பீன்றது நொட்டேஷன் பை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்டர்ஸ் பொறுத்து போய் பை 1 பை 2 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இங்கே பி ஃபார் ப்ரொஜெக்ஷன், பி ஃபார் பை, பி ஃபார் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இப்போ ப்ரொஜெக்ஷன் மேப் டிஃபைன்ட் ஆன் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் டு த ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக இருந்தால் பை 1, ப்ரொஜெக்ஷன் மேப் டிஃபைன்ட் ஆன் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் டு தி செகண்ட் ஃபேக்டராக இருந்துன்னா பை 2ன்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் வச்சு ஒரு ரிசல்ட் நம்ம டெஃபினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இஃப் யூ இஸ் அன் ஓப்பன் செட் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா தென் த செட் பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ கிராஸ் வி, வேர் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஓப்பன் இன் ஒய். ஸோ யூ கிராஸ் ஒய் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் கிராஸ் ஒய். அதாவது நம்ம கீழே அந்த மேப்பிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பை 1 ஃப்ரம் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய் டு எக்ஸாக இருந்ததுன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம், பை 1 ஃப்ரம் எதுலேருந்து எதுக்கு போகுது, எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து எக்ஸுக்கே போகுது, அதனால் எக்ஸு மட்டும்தான் நம்மளுக்கு வர்ற ஆன்சராக இருக்குன்றதுனால அதை மட்டும் வெரி பண்ணிக்கலாம். யூன்றது ஓப்பனின் எக்ஸாக இருந்ததுன்னா ஒய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பை 1 ஆஃப் யூ கிராஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ. ஸோ இன்வர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ கிராஸ் ஒய். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது இந்த வெர்டிக்கல் லைன்ஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது, பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ கிராஸ் ஒய். சிமிலர்லி பை 2ன்ற மேப் எப்படி சொன்னோம், ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து ரெண்டாவது ஃபேக்டர் ஒய்க்கு போகிறது. ஸோ பை 2 ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய், பை 2 ஆஃப் எக்ஸ் கிராஸ் வி இஸ் ஈக்குவல் டு வி, வேர் வி இஸ் ஓப்பன் இன் ஒய். ஏன்னா ஒயில் ஆரம்பிச்சு எக்ஸ் கிராஸ் ஒயில் ஆரம்பித்து நம்மளுக்கு போய் சேர்றது ஒய்க்கு மட்டும்தான், அதனால் எக்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒய்யை மட்டும் வேரி பண்ணிங்கன்னா ஒயில் இருக்க ஓப்பன் செட்ஸ் மட்டும் வேரி பண்ணால் போதும். ஸோ பை 2 ஆஃப் எக்ஸ் கிராஸ் வி இஸ் ஈக்குவல் டு வி, அப்போ இன்வர்ஸ் எப்படி இருக்கும், பை 2 இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வி. அது பார்த்திங்கன்னா அந்த பை 2 இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஸ் வின், பை 2 இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வின்றது நான் ஹரிசாண்டல் இதில் கொடுத்துருக்கேன் நான் ஸ்டிப்பு, பை 2 இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் வி. எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கிற லைன் ஹரிசாண்டல் லைன், ஒய் ஆக்சிஸ்ன்றது வெர்டிக்கல் லைன், எக்ஸுன்றதும் வின்ற செட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு இது ஸ்லைஸ் மாதிரி, அந்த எக்ஸும் அந்த வியும் மார்க் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கும். சிம்லர்லி பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்றது எப்படி கொடுக்குது, யூவியும் ஒய்யும் ப்ராடக்ட் பண்ணி வர்றது, அதாவது யூவும் ஒய்யும் மீட் பண்ணுற போர்ஷன், யூவும் ஒய்யும் மீட் பண்ணுற போர்ஷன்னா யூ வந்து எக்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம், ஒய்க்கு எல்லாமே ஃபிக்ஸராக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வெர்டிக்கல் அந்த ஸ்லைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வெர்டிக்கல் இது வந்து பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூஸ், ஹரிசாண்டல் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா பை 2 இன்வர்ஸ் ஆஃப் வி, ரெண்டும் மீட் பண்ணுற போர்ஷன் உள்ளே நான் செக்கிங் செக்டு மார்க்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா யூ கிராஸ் வி. ஸோ பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூ கிராஸ் பை 2 இன்வர்ஸ் ஆஃப் வின்றது என்ன அர்த்தம்னா யூ கிராஸ் வி, காமன் போர்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இன் எக்ஸ் கிராஸ் ஓப்பன் செட்ஸ் இன் ஒய். ஸோ
pi 1 inverse of u u cross v in nama vertical line kuduthirundomna pi 2 inverse of v x cross v ya neenga kuduthina horizontal da rendu meet pandra portion ulle andha checked mark kuduthirukra mari irukra portion da nammalku u cross v adhaavadhu pi 1 inverse of u pi 2 inverse of v meet pandra portion artha ungalku appa indha idhu da vandha nam projection la irukra open sets x cross y ல डायरेक्टली நமக்கு ஓபன் செட்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லிருக்கோம் x cross y ல இருக்க ஓபன் செட்ஸ்லாம் என்ன ஃபார்ம்ல வரணும் u cross v வேர் u இஸ் ஓபன் இன் x v இஸ் ஓபன் இன் y ப்ரொஜெக்ஷன் மேப்பை கொடுத்து அதல இருந்து வர ஓபன் செட்ஸ் னு கொடுத்தீங்கன்னா pi 1 இன்வர்ஸ் ஆஃப் u ன்றது ஓபன் இன் x cross y ஏன்னா pi 1 இன்வர்ஸ் ஆஃப் u ஓட வேல்யூ u cross y pi 2 இன்வர்ஸ் ஆஃப் v ஓட வேல்யூ x cross v வேர் x இஸ் ஓப்பன் இன் x v இஸ் ஓப்பன் இன் y ஸோ x கிராஸ் v இஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் இன் x கிராஸ் y ரெண்டும் மீட் பண்ணுற போர்ஷன் பார்த்தீங்கன்னா u கிராஸ் vன்னு வந்துடும் வேர் u இஸ் ஓப்பன் இன் x அண்ட் v இஸ் ஓப்பன் இன் y இது வந்து ப்ரொஜெக்ஷன் மேப்பை யூஸ் பண்ணி வர்ற ஓப்பன் செட்டு ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கான ஓப்பன் செட் டிஃபைன் பண்ணுற டெஃபினேஷன் நெக்ஸ்ட் தியரம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ப்ரொஜெக்ஷன் மேப்பை வச்சு நம்ம ஓப்பன் செட்ஸு அதை வச்சு ஒரு தியரம் ப்ராடக்ட் டோபாலஜிக்கு த கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ இன் யூனியன் பை டூ இன்வர்ஸ் ஆஃப் வி வேர் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அண்ட் வி இஸ் ஓப்பன் இன் ஒய் இஸ் அ சப் பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய் நார்மலாக நம்மளுக்கு ப்ராடக்ட் டோபாலஜிக்கு பேசிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் யூ கிராஸ் வின்னு சொல்லியிருக்கோம் u இஸ் ஓப்பன் இன் x அண்ட் v இஸ் ஓப்பன் இன் y இங்கே நம்ம ப்ராடக்ட் டோபாலஜிக்கு சப் பேசிஸ் டிஃபைன் பண்ணுறாங்க அந்த சப் பேசிஸ் எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் மேப்பில் வர்ற ஓப்பன் செட்ஸை வச்சு பை ஒன் இன்வர்ஸ் ஆஃப் u பை டூ இன்வர்ஸ் ஆஃப் v பை ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூக்கும் பை டூ இன்வர்ஸ் ஆஃப் விக்கும் யூனியன் போட்டு வர்ற அந்த கலெக்ஷனை தான் வந்து சப் பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் x கிராஸ் yன்னு நம்ம சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா x கிராஸ் ஒய்க்கு சாதாரண ஒரு ப்ராடக்ட் டோபாலஜி டவுன்னு எடுத்துட்டிங்கன்னா சப்பேசஸை வச்சு வர்ற டோபாலஜியை ஸ்கிரிப்ட்டு சாரி டவு டேஷ்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ டவுன்றது சாதாரண ப்ராடக்ட் டோபாலஜி டவு டேஷ்ன்றது டோபாலஜி ஜெனரேட்டட் பை த செட் ஸ்கிரிப்ட்டு எஸ் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா திஸ் கலெக்ஷன் இஸ் அ சப்பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நான் என்ன சொல்லிட்டா போதும் ஈஸியாக டவ் இஸ் ஈக்குவல் டு டவு டேஷ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செட் தியரி ஐடியா படி டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவு டேஷ் அண்ட் டவு டேஷ் இஸ் கண்டைன்ட் இன் டவ் இதில் எது கிளியர் ஐடியான்னு நினைக்கிறீங்க கிளியர்லி டவு டேஷ் இஸ் கண்டைன்ட் இன் டவ் ஏன்னா ஒரு ஒரு சபேசஸில் இருக்க எலமெண்ட்டும் நம்மளுக்கு டோபாலஜிக்குள்ளே வந்துடும் அப்போ ஒரு ஒரு சபேசஸில் இருக்க எலமெண்ட்டும் நம்மளுக்கு டோபாலஜியில் வந்துடும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் யூனியன் போட்டாலும் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் திருப்பி எங்கே கிடைக்கும் அதே டோபாலஜிக்குள்ளே வந்துடும் ஸோ டவு டேஷ் இஸ் கண்டைன்ட் இன் டவ் செகண்ட் பார்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம் டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவு டேஷ் டவுன்றது சாதாரண ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய் டவு டேஷ்ன்றது டோபாலஜி ஜெனரேட்டட் பை த சப் பேசிஸ் ஸ்கிரிப்ட்டு எஸ் இப்போ டவுவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எனக்கு டவு டேஷில் வருது அப்படின்னு சொல்லணும்னா டவுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம் யூ கிராஸ் வின்றது டவுன்றது ப்ராடக்ட் டோபாலஜி அப்போ டவுன்ற ப்ராடக்ட் டோபாலஜியில் இருக்க ஓப்பன் செட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்கும் யூ கிராஸ் வி ஸோ யூ கிராஸ் வின்றது பிலாங்ஸ் டு டவ்வாக இருந்ததுன்னா என்ன ப்ரூவ் பண்ணோம் யூ கிராஸ் வின்றது டவு டேஷில் இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் டவ் ஈஸ் கண்டைன்ட் இன் டவு டேஷ்ன்றது ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ நம்ம டவுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா யூ கிராஸ் வி வேர் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அண்ட் வி இஸ் ஓப்பன் இன் ஒய் இப்போ தான் நான் ஒரு ப்ரொஜெக்ஷனை வச்சு ஒரு ஓப்பன் செட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் யூ கிராஸ் வி எல்லாம் எப்படி எழுதலாம் அந்த பிக்சர் படி பை ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் பை டூ இன்வர்ஸ் ஆஃப் வின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பு அண்ட் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட்டு வர்றது தான் நடுவில் இருக்கிற அந்த செக்டு போர்ஷன் யூ கிராஸ் வி அந்த யூ கிராஸ் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா பை ஒன் இன்வர்ஸ் ஆஃப் யூவும் பை டூ இன்வர்ஸ் ஆஃப் வியும் நம்மளுக்கு ஓப்பன் இன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றதுனால யூ கிராஸ் வி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ப்ராடக்ட் டோபாலஜியில் வந்துடும் அப்போ
tau is contained in tau dash ena pi 1 inverse of u union pi 2 inverse of v indra collection adu rendathayum seithu varra collection da script s nu solirukanga nama sadharanama nama define pandra product topology la irka element u cross v nu solirukom adha u cross v ave kuduthirukra subbasis la irka elements pi 1 inverse of u intersection pi 2 inverse of v அப்படின்ற அந்த கலெக்ஷனில் இருக்க இன்னொரு எலமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டு நம்ம யூ கிராஸ் வியை டிஃபைன் பண்ணுறதுனால அந்த யூ கிராஸ் வி ஆட்டோமேட்டிக்காக எதில் வந்துருச்சுன்னு அர்த்தம் சப்பேசஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி டவு டேஷில் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவு டேஷ் யூ கிராஸ் வி டவுவில் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு யூ கிராஸ் வி டவு டேஷில் இருக்குதுன்னு சொல்லிட்டதுனால டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவு டேஷ் அப்போ ஃபர்ஸ்ட் ஒனில் டவு டேஷ் இஸ் கண்டைன்ட் இன் டவ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டவ் இஸ் கண்டைன்ட் இன் டவு டேஷ் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ் ஒன் அண்ட் டூ வி கன்க்ளூட் தட் செட் தியரி ஐடியாபடி டவ் இஸ் ஈக்குவல் டு டவு டேஷ் டவுன்றது சாதாரண ப்ராடக்ட் டோப்பாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய் டவு டேஷ்ன்றது டோப்பாலஜி ஜெனரேட்டட் பை த சப்பேசிஸ் ஸ்கிரிப்டு எஸ் ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிட்டதுனால ஸ்கிரிப்ட் எஸ் தான் நம்மளுக்கு சப்பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம் இதெல்லாம் என்னோடய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இந்த பிபிடி ரெடி பண்ணுறதுக்காக இந்த புக்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஜேம்ஸ் ஆர் மங்கஸ் ஜே டுகுஞ்சி ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ் கெல்லி ஸ்டீன் அண்ட் ஜே சுபாஷ் எஸ் வில்லாட் தேங்க்ஸ் டு ஆல் த ஆத்தர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்